ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பஃப் இல்லை ஒரு குட்டி பலூன் ஸ்லீவ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் காட்டனில் செஞ்சுருக்கேன். இன்னும் ஃப்ளோயி மெட்டீரியல் செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிள் டாப்பை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லீவ் கொடுக்கறதுனால கொஞ்சம் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு லென்த் வைஸாக மடிச்சுட்டு அப்புறம் வித் வைஸாக வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ நாலாக மடித்து போட்டிருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு நீங்கள் எப்பயும் எப்படி மடித்து போடுவீங்களோ அதே மாதிரி நாலாக மடித்து போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்மளோட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்மளோட ஸ்லீவுக்கு எப்பயும் வைக்கிறத விட ஒரு 5-6 இன்ச் வந்து அகலம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். இப்போ உங்களோட ஸ்லீவோட அகலம் வந்து எப்பயும் 10 இன்ச் அப்படின்னா இதில் வந்து ஒரு 16 இன்ச் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு 8 அப்படின்னா அதோட ஒரு 5 இல்லை 6 வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் பொட்டிக் இருக்குது, அதுலேருந்து வந்தது தான். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக் எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸும் வந்து அந்த பொட்டிக்கில் கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து அகலம் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 6 இன்ச் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட ஸ்லீவுக்கு எவ்வளோ ஒயரம் எடுக்கணுமோ அந்த ஒயரத்தையும் நான் எடுத்து ஏற்கனவே கோடு போட்டு வச்சுருக்கேன். அதை மட்டும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளோட அகலம் ஒயரம் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் பண்ணலாம். நான் வந்து 3/4 ஸ்லீவ் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்போ லென்த் ஸ்லீவுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸஸாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மட்டும் மார்க் பண்ணி, அதை நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுமே பண்ண போகிறதில்ல, அதை மட்டும் மார்க் பண்ணி தனியாக கோடு போட்டு எடுத்து வச்சுருங்க. எப்பயும் நம்மளோட ஸ்லீவுக்கு அகலம் எவ்வளோ ஒரு 10னா ஒரு 6 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். 5-6 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வந்து பஃபாக வேணும், எவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வந்து 6 இன்ச் எடுத்து அதை தனியாக கோடு போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு அந்த சைடு வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி ஸ்லீவ் வந்து டிராஃப்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வந்து நான் 4 இன்ச் வைக்கிறேன். மேலெல்லாம் எப்பயுமே நம்ம எப்படி டிராஃப்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கீழேயும் இந்த கோடுக்கு அந்த சைடு வந்து நீங்கள் அந்த கோடை தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுட்டு அந்த கோட்லேருந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கையை எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் நான் வந்து கையை வந்து ஸ்லீவ்ஸ் வந்து உள்வெட்டு வெட்டிக்கிறேன். அந்த 6 இன்ச்சில் மட்டும்தான் நம்ம பஃப் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை எப்பயும் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக எந்த இடத்துலன்னு தெரியணுங்கிறதுக்காக மேலே கீழே 2 இடத்துலையுமே நாச் போட்டுக்கோங்க. நான் மேலே மட்டும் காமிச்சிருக்கேன், பட் மேலே கீழே 2 இடத்துலையுமே வந்து நாச் போட்டுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ப்ளீட் வைக்கையில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வரைக்கும் முடியணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2 இடத்துலையுமே தெரிகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பின்னாடி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுக்க போகிறதுனால கீழே ஒரு பேண்ட் மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த இதை வந்து மடித்து போட்டுருங்க. உங்களோட ஸ்லீவோட சைஸ்க்கு மட்டும் நீங்கள் பேண்ட் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக்கை அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி 4 பீஸ் இருக்கிற மாதிரி 4 மடித்து போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அந்த நம்மளோட பஃப்க்கு கொடுத்த அந்த பார்ட்டை விட்டுட்டு நம்மளோட ஸ்லீவுக்கு எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த பேண்ட் வந்து கீழே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், மேலேயும் சரி கீழேயும் சரி நாச்சஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட தையலில் நம்மளோட மிஷினில் இருக்கிறதுலையே பெரிய தையல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சுருக்கம் வைக்கிறதுக்காக தான். நீங்கள் ப்ளீட்லாம் வச்சிங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பஃப் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை சுருக்கி விடுறப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்லா உப்பலாக வர மாதிரி இருக்கும். நம்ம ப்ளீட் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ப்ளீட் தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பலூன் ஸ்லீவ் மாதிரி இல்லை லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி இழுத்து விடுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கார்னர்லேருந்து ஒரே ஒரு நூலாக மட்டும் தனியாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த 5 இன்ச் 6 இன்ச் விட்டோம்ல, அதை நம்ம ஓப்பன் பண்ணையில் வந்து 12 இன்ச்சாக இருக்கும். ரெண்டாக மடித்து போட்டிருக்கையில 5 இன்ச் 6 இன்ச்சுன்னு வச்சுருக்கோம். ஸோ 6 இன்ச் நான் வச்சுருக்கேன், அது வந்து 12 இன்ச்சாக இருக்கும். அந்த 12 இன்ச் வந்து 1 இன்ச்சுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி இந்த மாதிரி சுருக்கிடுங்க. ஸோ கீழேயும் அதே மாதிரி ஒரு தையல். நம்மளோட தையல் மிஷினில் இருக்கிறதுலே லூசஸ்ட் ஸ்டிச் வித் இருக்கும்ல, அதில் வந்து நான் வந்து என்னோடதில் 4 இருக்குது. ஸோ 4வது வித்தில் வச்சு நான் அந்த தையல் வந்து போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நூலை விட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இந்த நூல் முறுக்கி இருந்துச்சுன்னா வராது. ஸோ நல்லா நூலை இழுத்து விட்டுட்டு ஒத்த நூலாக எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சுருக்குனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து இதாகிக்கும். ரொம்ப உடனே வந்து இதாகிக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு 2 சைட்லேருந்தும் பண்ணுறப்போ உடனே வந்து அது வந்து ஒரு 1 இன்ச்சுக்கிட்ட வந்துடும். ஸோ 1 இன்ச்சுக்கிட்ட வரணும். ரொம்ப இறுக்கமாக பண்ணிட்டீங்கனாலும் ஒரே இடத்துல தெரியும். ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இழுத்து பண்ணுறப்போ மேலே கீழே 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு பஃப்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நார்மலாக பார்க்கையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இன்னும் வந்து ஷார்ட்டாக வைக்கிறீங்க எல்போ லென்த்துக்குனா இன்னுமே ப்ராமினெண்ட்டாக தெரியும். நான் வந்து 3/4 ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேண்ட் வந்து ரைட் சைடு வந்து மிஷினோட அடிப்பாகத்தில் இருக்கணும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராங் சைட் ராங் சைடு வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். ஸோ ராங் சைடு ராங் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ரைட் சைடு வந்து ஒன்று மிஷினை பார்த்துருக்கோம், இன்னொரு ரைட் சைடு நம்மளோட ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ராங் சைடு ராங் சைடு வந்து ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். அதை வச்சு அப்படியே அடிச்சு விட்டுருங்க. இது வந்து கீழே பேண்ட் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல ப்ளீட் அப்பாக அட்டாச் பண்ணுறப்ப மட்டும் அந்த நூல் வந்து ரொம்ப லூஸாக தான் தையல் போட்டிருப்போங்கிறதுனால கரெக்டாக அந்த ஏற்கனவே தையல் போட்டிருக்கிறது மேலேயே வந்து தையல் போடுங்க. ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஃபோர்த்து ஸ்டிச்சில் தான் போட்டிருக்கோம், இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சில் போடுறோம். ஸோ ராங் சைடு ராங் சைடு ஒன்றா வச்சு அந்த பேண்டையும் இந்த ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த பேண்டை வந்து அப்படியே எடுத்து மடக்கி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸோ சில பேர் இந்த பேண்டே வந்து ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் கொடுக்கலாம். பட் அதுக்கு வந்து ப்ளீட் வேறு மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் இது வந்து சின்னதாக ப்ளீட் வைக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த ப்ளீட் கிட்டே வர்றப்பையும் ரொம்ப ஃபுல்லாகவே அதை க்ளோஸ் பண்ணிடாமல் அந்த ப்ளீட் வெளியில் இருக்கிற மாதிரியான இதில் வந்து கரெக்டாக ரோல் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ச் அளவு தான் நம்ம வந்து இந்த பேண்ட் எடுத்திருப்போம். ரொம்ப நாள் கழித்து தையல் சேனலுக்கு நான் வந்து ஆடியோ கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது, சாரி. ஸோ கரெக்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி அதோட கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே மூடிட வேண்டிதான். அந்த ப்ளீட் கிட்டே வர்றப்ப மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சு பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ளீட் மேலே வந்து மறுபடியும் அந்த ப்ளீட் மேலேயே வராத மாதிரி. ஸோ ரொம்ப அந்த ப்ளீட் மேலே தையல் போட்டுக்கிட்டே, அதாவது இருக்கிற தையலை விட மேலே ஏற்றி போட்டுக்கிட்டே வந்தோன்னா அது நல்லா பஃப்ன்னு இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ கீழே வந்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே நம்ம எப்பயும் ஸ்லீவ்ஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லையும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு, இந்த ப்ளீட்டோட மிட் பாயிண்ட் தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டாக வைக்கணும். ஸோ இங்கே மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல நாச்லாம் போட முடியாதுங்கிறதுனால நான் ஜஸ்ட் மார்க் பண்ணி அதை வந்து வச்சுக்கிறேன். நம்ம ப்ளீட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளீட்டை வந்து மடக்கி வைக்கிறேன். அந்த ப்ளீட்டை மடக்கி எது சென்டர் பாயிண்ட்டுன்னு பார்த்து அதை வந்து நம்மளோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டோட வச்சு அப்படியே நீங்கள் வந்து ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். நார்மல் பேசிக் குர்த்தி தான், ஒரு காட்டன் ஸ்ட்ரெயிட் ஏலைன் குர்த்தி தான் இது. ஸ்ட்ரெயிட் கிடையாது, ஏலைன் குர்த்தி தான். ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்லீவ்ஸ்னாலேயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சிம்பிளாக இருக்கிற ட்ரெஸ்ஸை லைட்டாக அலிவேட் பண்ணணுன்னா ஒரு டிசைனர் ஸ்லீவ்ஸோ இல்லை டிசைனர் வந்து சென்டர் பேட்சோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஃபேப்ரிக் மட்டும் கொஞ்சம் ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அவ்வளவு தான். என் ரொம்ப இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரோல் ஆனதுக்கு ரொம்ப சாரி. இனிமேல் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து நிறைய தையல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் யூஸ்வலாக எப்பயும் வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுங்க. அடிச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே சேம் தான். நம்ம வந்து கட் பண்ணையில் ஒரு 10 இன்ச் வந்து 12 இன்ச் மடக்கி போடையில் ஒரு 6 இன்ச் வந்து சேர்த்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக முடியும். அது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனால் அந்த பஃப் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போடையில் ரொம்ப அழகாக தெரியும் அது. ஸோ இப்போ இதை வந்து எப்பயும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி உங்களோட சைஸ்க்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக இந்த ப்ளீட்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட் வெளியில் பார்க்கையில் அந்த 4 தையலும் வந்து ஒரே இடத்துல வந்து சேர்ந்துருக்கும். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த 4 பாயிண்ட் வந்து ஒரே இடத்துல மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்லீவ் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா நிறைய தையல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போது. ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்குற நான் ஷேர் பண்ணுற விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.